வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடைபெற்று வருகின்ற முக்கியமான தொடர் இந்தியாவில் இடம்பெற்று வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்குமான இந்த தொடரிலே அதிகமான தோல்விகளை சந்தித்த அணியாக ஜிம்பாபே அணிதான் இருந்தது. நேற்று வரைக்கும் 42 தோல்விகளை சந்தித்து அதிகமான தோல்விகளை சந்தித்த அணியாக இருந்தது. நேற்று அந்த சாதனையை இலங்கை தன் வசப்படுத்தி இருக்கிறது. 43 போட்டிகளில் இலங்கை தோற்று தொடரிலே அதிகமான தோல்விகளை சந்தித்த அணி என்ற ஒரு அவமானகரமான சாதனையை படைத்திருக்கிறது இலங்கை. நேற்றைய போட்டியுடைய முழுமையான ஸ்கோர் விவரங்களுக்கு முதலில் செல்லலாம். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இலங்கை நேற்றைய போட்டியில் இலகுவான ஒரு வெற்றியை பெறப்போகிறது என்று எல்லோரும் நினைத்து போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று. இலங்கை சார்பாக நேற்று பத்தம் நிசங்க திமுத் கருணாரத்ன, குசல் மண்டி, சதீர சமர, விக்ரமச்சாரி, தசலங்க, தனஞ்சய் டி சில்வா, அஞ்சுலா மேத்யூஸ், துஷ்மந்த் சமீர, மகேஷ் தீக்ஷண, கசுன் ராஜித, டில்ஷான் மதுசங்க போன்றவர்கள் களமிறக்கப்பட்டார்கள். டில்ஷான் மதுசங்க, கசுன் ராஜித், அதிநேரம் துஷ்மந்த் சமீர் என்ற மூன்று பிரதான வேகப்பந்து வீச்சாளர்களோடு மகேஷ் தீக்ஷண, அஞ்சுலா மேத்யூஸ், தனஞ்சய் டி சில்வா போன்ற பகுதி நேர பந்து வீச்சாளர்களும் முடிந்து கொண்டார்கள். இலங்கை முதலிலே துடுப்பெடுத்து ஆடியது. 241 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது. இறுதி ஓவருடைய 3 பந்துகளை எதிர்கொண்டு இலங்கை சார்பாக அதிகபட்சமாக 46 ஓட்டங்களை பத்தம் நிசங்க பெற்றுக் கொடுத்திருந்தார். சதீர சமர் விக்ரம 36 ஓட்டங்களையும், குசல் மெண்டிஸ் 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இறுதியில் வந்த மகேஷ் தீக்ஷண கொஞ்சம் போராடி இருந்தார். 29 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆப்கானிஸ்தானின் பந்து வீச்சில் ஃபாரூகி 4 முக்கியமான விக்கெட்டுகளை இலங்கை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தோற்று அரையிறுதி வாய்ப்பை இப்போது இழந்திருக்கிறது. இன்று இடம்பெற்ற மற்றொரு ஆட்டம், இந்த போட்டியிலே பங்களாதேசை எதிர்த்தாடியது பாகிஸ்தான். முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் 204 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்தது. 45.1 ஓவர்களில் பங்களாதேஷ் சார்பாக மஹமுதுல்லா 56 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். ஷாகிப் அலசன் 43 ஓட்டங்கள், லிட்டன் தாஸ் 45 ஓட்டங்கள். பாகிஸ்தானின் பந்து வீச்சில் முகமது வாசி 3 விக்கெட்டுகள், ஷெயின் ஷா அஃப்ரிடி 3 விக்கெட்டுகள், ஹாரிஸ் ராஃபுக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்தது. இஃப்திகார் அகமடும் மாமீர் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் சாய்த்திருந்தார்கள். பதிலுக்கு 205 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியிலே வாகை சூடியது பாகிஸ்தான். 3 விக்கெட்டுகளை மாத்திர விழுந்து 32.3 ஓவர்களில் அப்துல்லா ஷஃபிக் 68 ஓட்டங்கள், ஃபகார் ஜமான் 81 ஓட்டங்கள், ஆரம்ப விக்கெட்டுக்கான இடைப்பாட்டும் 128 ஓட்டங்கள். பாபர் அசாம் 9 ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்தாலும் முகமது ரிஸ்வானும் இஃப்திகார் அகமடும் இணைந்து போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். இன்றைய போட்டியிலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து தரவரிசையிலே பாகிஸ்தான் எந்த இடத்தில் இருக்கிறது, அடுத்த கட்டமாக பாகிஸ்தானுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் இப்போது தரவரிசையிலே 5 இடத்தில் இருக்கிறது. 6 புள்ளிகளோடு இன்றைய வெற்றியை தொடர்ந்து இந்தியா தரவரிசையிலே 1 இடத்தில், 2 இடத்தில் தென்னாப்பிரிக்கா, 3 இடத்தில் நியூசிலாந்து, 4 இடத்தில் ஆஸ்திரேலியா, 5 இடத்தில் பாகிஸ்தான், 6 இடத்தில் ஆப்கானிஸ்தான், 7 இடத்தில் இலங்கை, 8 இடத்தில் நெதர்லாந்து, 9 இடத்தில் பங்களாதேசம், 10 இடத்தில் இங்கிலாந்தும் இருக்கின்றன. இப்போது இந்த 4 இடத்துக்கான போட்டி அதிகமாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 அணிகளும் 4 இடத்துக்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் 3 போட்டிகள் இருக்கிறது. 3 போட்டிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். இப்போது இருக்கின்ற 6 புள்ளிகளோடு 12 புள்ளிகள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். பாகிஸ்தானுக்கும் இன்னும் மீதமாக 2 போட்டிகள் இருக்கிறது. அந்த 2 போட்டிகளில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் 10 புள்ளிகள் மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் மீதமாக 3 போட்டிகள் இருக்கிறது. ஆஸ்திரேலியா இப்போது 8 புள்ளிகளோடு இருக்கிறார்கள். மீதமாக உள்ள போட்டிகளில் வெற்றி பெற்றால் 14 புள்ளிகள் அவர்களுக்கு கிடைக்கும். இந்தியா கிட்டத்தட்ட அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்த ஒரு அணியாக இருக்கிறது. 12 புள்ளிகள் மீதமாக அவர்களுக்கு 3 போட்டிகள் இருக்கிறது. 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் அவர்கள் தரவரிசையிலே தொடர்ந்து தங்களுடைய முதல் ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இப்போதைய நிலைமையாக இருக்கிறது. கால்பந்தாட்ட உலகிலே வழங்கப்படுகின்ற அதி உயர் விருது பாலண்டி ஓர், இந்த விருதை 8வது முறையாகவும் வென்றிருக்கிறார் மெஸ்ஸி. கடுமையான போட்டிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சிறப்பாக மெஸ்ஸி இந்த முறையும் வென்றிருக்கிறார். உலகளவில் இந்த பாலண்டி ஓர் விருதை அதிக முறை வென்ற வீரராக இப்போது மாறியிருக்கிறார் மெஸ்ஸி. அர்ஜென்டினாவுக்கு உலக கண்டத்தை வென்று கொடுத்த அணித்தலைவர், அதிநேரம் கழகவட்ட போட்டிகளிலும் சிறப்பாக தனது பங்களிப்பை வழங்கி வருகின்றவர் தான் மெஸ்ஸி. இப்போது இந்த விருதுக்கு சொந்தக்காரராக மாறியிருக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மெஸ்ஸியினுடைய ரசிகர்கள் இந்த விடயத்தை கொண்டாடி வருகிறார்கள் என்பதையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். எனவே இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.